ஹாய் சீட்டாஸ் வெல்கம் பேக் டு அவர் சீட்டா சேனல். லாஸ்ட் பிளாக்ல வந்து நான் ரூம்ல வந்து அப்படியே எண்ட் பண்ணியிருந்தேன். பட் இன்னைக்கு வந்து கிளம்பிட்டோம், நம்ம பொள்ளாச்சியை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். இப்போ வந்து நான் வந்து ஆலியார் டேம் தான் போக போகிறேன். ஸோ வந்து அங்கே போய் பார்த்து ஃபஸ்ட் வந்து இங்கே ரிசப்ஷன் விசாரிச்சுக்குவேன். ரெண்டு இடம் போகிறேன், ரெண்டு இடத்துல வந்து ரெண்டுமே வந்து இது வந்து 20 கிலோமீட்டர்ஸ், இது வந்து 14 கிலோமீட்டர்ஸ். நான் எங்கே போயிட்டு எங்கே போனால் ஷார்ட்டாக இருக்கும்னு கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எங்கே போனேன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே சீட்டாஸ், போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். சீட்டாஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. ஆனால் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு வழி சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியலை. புது ஊருக்கு வந்தால் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அங்கே ஒருத்தவங்க வந்து அப்படிக்கா போக சொன்னாங்க. சரி சொல்லி அப்படிக்கா தானே போக சொன்னாங்க. என்ன பண்ணேன், சொல்லிட்டாங்களேன்னு அப்படி போயிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் அப்புறம் பார்த்தா ஒரு ஷேர் ஆட்டோ அண்ணன் வந்தார். அவர்கிட்ட கேட்டேன், அவர் என்னன்னா எதுக்குப்பா அதுக்கு நீ இப்படி வந்த, அது அந்த பக்கம் அப்படின்னாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து இது வந்து இந்த பக்கம் அப்படின்னாங்க. ஃபைனலாக ஏதோ ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சி போய்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இன்னுமே டவுட்டாக தான் இருக்குது, நான் கரெக்டாக தான் போகிறேன். நான் இங்கே வந்து ஏதோ ஒரு இடம் சொன்னாங்களே, ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, வாயில் வர மாட்டேது. ஆ, மாசாணி அம்மன் கோயில் சொன்னாங்க. அந்த கோயில் பக்கத்தில் குளிக்கிற இடம் ஒன்று இருக்குது தான். ஸோ வந்து அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வேறு லெவலாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஒரு ரிவர் வரும், அதை தாண்டினது அப்புறம் வந்து சொன்னாங்க. ஸோ அங்கே போய் நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக விசாரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரிவரே கண்ணுக்கு காணும், அது வந்து அப்புறம் தான் நமக்கு நம்பிக்கையே வரும். அப்புறம் நான் இன்னும் டிஃபன் பண்ணலை, காலையில் எழுந்து வரும் தண்ணி தான் குடித்தேன். ஸோ வந்து கிளம்பியாச்சு. நடுவில் எப்பயாச்சும் நிலத்து நான் பார்த்துக்கலாம். இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இங்கே வந்து இவ்வளோ வெயில் அடிக்குது, பார்த்தாலும் க்ளீனாக தெரியுது. பட் வந்து இந்த வெயிலுக்கான இதே எனக்கு என்கிட்ட எப்படி சொல்கிறது, இந்த வெயில் வந்து எந்த அளவுக்கு அடிக்குதோ அந்த சூடு இங்கே இல்லை, ஃபுல்லாக கூலிங்காக இருக்குது. இருங்க, நான் இதை மூடிக்கிறேன் ஹெல்மெட்டை. நல்லா காற்று சவுண்டு பயங்கரமாக, அப்பா காற்று பயங்கரமாக அடிக்குது. இங்கேருந்து கொடைக்கானல் கூட பக்கத்தில் தான், செம்ம கூலிங்காக இருக்குங்க. ஆனால் இங்கே எவ்வளோ வெயில் அடிக்குதோ அதை விட அந்தளவுக்கு சூடே இல்லை, இங்கே வெயில் அடிக்கிற சூடே இல்லை சுத்தமாக. சும்மா பேருக்காக தான் இந்த வெயிலெலாம் அடிக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கூலிங்காக தான் இருக்குது இந்த ஊர். நைட்லாம் வந்து நான் ஃபேன் கூட ஆஃப் பண்ணிட்டேன், ஏசி வேறு இருந்துச்சு, ஏசி ஆஃப் பண்ணி ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்கினேன். ஏன்னா வந்து செம்ம குளிர், நைட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது குளிர். இங்கே நான் மோஸ்ட்டாக என்ன தர பண்ணுவேன், யாராச்சும் இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் போகிறவங்க இந்த பக்கம் வருவாங்களே கோட்டுக்கு ஓவர்டேக் பண்ணும்போது, அப்போ நான் என்ன தான் பண்ணுவேன், நான் வேணும்னே இந்த இடத்துல போய் பொறுமையாக போய்கிட்டே இருப்பேன், பொறுமையாக போவேன். அவங்களே வந்து அந்த பக்கம் போயிடுவாங்க, என்னடா எப்படி வரான் அப்படின்னு சொல்லி. இதை பாருங்க, அவர் கட்டடிக்கிறப்ப பார்த்துட்டே இருங்க. ஐயோ, ஆனால் இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தான். ஆனால் எப்போவுமே சீரியஸான டைமில் அப்படி பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து டேஞ்சர். ஆலியார் டேம், நம்ம ஆலியார் டேம் தான் போனோம். இப்போது ஃபஸ்ட்டு ஆலியார் டேம் போகலாமா இல்லை இங்கே போகலாமா? ஆலியார் டேம் 26 கிலோமீட்ரு. பட் வந்து அந்த மாசாணி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற குளிக்கிற இடம் வந்து 15 கிலோமீட்டர் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இது போயிடலாம். ரிவர் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரிவர் வேர் இஸ் ரிவர்? ஆ, வந்துச்சுங்க ரிவர். இடம் இப்போ தான் நம்பிக்கையாக இருக்குது. இங்கேருந்து பக்கத்தில்னு சொன்னாங்க அந்த குளிக்கிற இடம். ஐயோ, இங்கேருந்து எங்கே போகணும்னு தெரியல. இப்போ ஒருத்தவங்க கிட்டே கேட்டேன்ல கடைசியாக, அவங்க என்ன சொன்னாங்க, இங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு குளிக்கிற இடம் இருக்கும், அங்கே வந்து நீங்கள் ஜாலியாக குளிக்கலாம், ஹாப்பி ஜேர்னி அப்படின்னு சொன்னாங்க. நானே ஷாக் ஆகிட்டேன், ஹாப்பி ஜேர்னி டக்குனு அப்படி டக்குனு ஒரு இதாக சொன்னாங்க அவங்க. நான் யோசிச்சு பார்க்கல அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி. இல்லை, இப்போ அட்ரஸ் கேட்குறோன்னா நம்ம அதெல்லாம் சொல்ல மாட்டோம்ல, அட்ரஸ் சொல்லி நான் இப்படி போங்கன்னு சொல்லிவிடுவோம்ல. ஹாப்பி ஜேர்னி சொன்னோன்னே எனக்கு ஏதோ புதுசாக இருந்துச்சு அவங்க சொன்னது. இங்கே ஒரு லெஃப்ட் கட் ஆகுது, இங்கே யார்ட்டியாச்சும் கேட்போம். அண்ணா, இங்கே பக்கத்தில் மாசாணி அம்மன் கோயில் பக்கத்தில் குளிக்கிற இடம் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க, நதி மாதிரி. ம், இந்த ரிவர் தாண்டனே வரும்னு சொன்னாங்க பக்கத்துலேயே. ஆ ஆ
அப்படியா? அங்கே எல்லோரும் குளிப்பாங்களா? இங்கே இந்த ரிவரில் ஆ அங்கே எப்படி இருக்கும்? அங்கே வந்து ஃபால்ஸ் மாதிரி இருக்குமா? ஆ சரி 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 சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இது வேறு வரும். மைக் ஒயர் ரொம்ப தொல்லை பண்ணுதுங்கண்ணா, அப்பப்போ க்ளவுஸில் வர மாட்டேங்குது. இங்கே வந்து ஜஸ்ட் ரிவர் வந்துகிட்டே இருக்குமா, அங்கே வந்து ரிவர் வந்து வலிஞ்சு தேங்கி நிற்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போய் பார்ப்போம். இங்கேருந்து 6 கிலோமீட்டர் சொன்னாங்க. நம்ம ஒயிட்சீட்டா வச்சு ஒரு ஆட் பண்ணலான்ருக்கேன். இந்த இப்போ ரீசெண்டாக ஒரு ஆட்லாம் போயிட்டு இருந்துச்சுல, கம்மியாக குடிக்கும் அப்படின்னு. அது மாதிரி நம்ம ஒயிட்சீட்டா வச்சு அதிகமாக குடிப்போம், அதிகமாக குடிப்போம் அப்படின்னு ஒரு ஆட் பண்ணலான்ருக்கேன். ஆனால் மற்ற ஜிடியோட நம்மளோட ஒயிட்சீட்டா எவ்வளோ பெட்டர் தாங்க நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே ஜிடி வச்சுருக்கவங்க யாருக்குமே வந்து மைலேஜ் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 23 அப்படி கொடுக்கவே கொடுக்காது. எனக்கு தெரிஞ்சு நான் ஷோராக சொல்லுவேன், 23 யாருக்குமே கொடுக்காது. இது ஒயிட் சீட்டாக மட்டும்தான் வந்து 23 கொடுக்குறான். அது எப்படின்னு எனக்கு தெரில. நான் வந்து 2 கிலோமீட்டர் போட்டால் 45-46 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணுவேன். 2 லிட்டர் போட்டால், சாரி 2 லிட்டர் நான் பெட்ரோல் போட்டேன்னா 46 கிலோமீட்டர்ஸ் நான் அச்சீவ் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த வண்டியில் இந்த ஒயிட் சீட்டா இந்த ஜிடியில் இருக்க மைலேஜ் இந்த வண்டியில் இல்லைன்னு நான் சொல்லுவேன். இது நான் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து வச்சுருந்தான் வண்டி, அவங்ககிட்டையும் கேட்டேன். இன்னும் நான் ஷோரூமில் கூட விசாரித்தேன், ஷோரூமில் இல்லை, ஷோரூமில் ஒரு அண்ணன் வச்சுருக்காரு அவர்கிட்ட விசாரித்தேன். எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா 20 கொடுக்க சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்லாம் 19-18 கொடுக்குதுடா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணான். பட் வந்து நமக்கு வேணும் ஒயிட் சீட்டை வந்து வேறு லெவலாக கொடுக்குறோம். ஐயோ என்ன இடங்க இது, எப்படி இருக்கு பாருங்க சைட்லலாம், மேலே வானமே தெரில, ஃபுல்லாக மூடிடுச்சு வரோம், செம்மையாக இருக்குது. இது மாதிரி ஒரு இடத்துல தாங்க வீடு வந்திருக்கணும் பாருங்க. இங்கெல்லாம் இங்கெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா, நேச்சரை ரசிச்சுட்டு. ஐயோ வர லெவலாக இருக்குது, பசங்க முறுக்கிட்டு போகிறானுங்க. பா ஆனால் வந்து டிரைவிங் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ஒருத்தரோ யாரோ ஒன்று பைக்கில் நம்ம பைக்கில் போயிட்டுருக்கும் போது அவன் வந்து நம்மளை வேணும்னே ஓவர் டேக் பண்ணிவிட்டு போனாலும் சரி, அவன் நமக்கு முன்னாடி போனாலும் சரி, நார்மலாக அவங்க போகிற மாதிரி எப்பவும் போகிற மாதிரி போனாலுமே சரி, அந்த நேரத்தில் இவனும் நான் நமக்கு முன்னாடி போகிறான், நம்ம வந்து இவனுக்கு முன்னாடி போனோன்னு சொல்லி உங்களுக்கு அந்த தாட் வராத நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு ப்ரோ ரைடர். இதுதான் நான் சொல்லுவேன். எப்போ ஒருத்தர் முறுக்கிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து நான் முன்னாடி போகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலையோ அப்போ வந்து நீங்கள் ப்ரோ ரைடர் அண்ட் வந்து நிறையா சொல்லலாம். பட் வந்து அது அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் மெச்சூரிட்டி இல்லாமல் தான் பைக் ஓட்டுறீங்க. ஆனால் அது உங்களுக்கு தோணலைன்னா நீங்கள் மெச்சூரிட்டியோட ஒரு ப்ரொஃபஷனல் ரைடராக மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி முறுக்கிட்டு போகும்போது முன்னாடி போகிறதோ, ஸோ அந்த தாட்ஸே இருக்கக்கூடாது, அவன் பாட்டுக்கு போகிறானோ நம்ம பாட்டுக்கு போனோம் அப்படின்னு எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ தாங்க நீங்கள் வந்து ஒரு ப்ரோ ரைடர். எங்கள் அண்ணன் வந்து ரைட்லாம் பண்ணுறாங்க, அவங்க சொன்ன ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் மட்டும் உங்களுக்கு நான் இந்த இடத்துல சொல்கிறேன். என்னென்னா, நம்ம வந்து எதுக்காக பைக் வாங்குகிறோம்? இவ்வளோ காசு கொடுத்து பைக் வாங்குறது என்ன காரணம்? ஸ்பீடாக போய் கீழே விழுந்து இது என்ன சொல்கிறது, இப்போ ஸ்பீடாக போய் கீழே விழுந்து கை கால் உடையிறதோ இல்லை ஏதோ நான் வருதோ அதுக்காகவா? இப்போ அவ்வளோ காசு கொடுத்து நம்ம என்ன சொல்கிறது, பிரச்சனையை நம்மளே தோளில் போடணுமா? நம்ம பைக் வாங்குறது வந்து நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பிடிச்ச இடத்துக்கு நம்ம போகணும், நம்ம வந்து ஒரு என்ஜாய்மெண்ட். இப்போ நான் போகும்போது நீங்களே பார்த்தீங்கன்னா, போகும்போது பாடுற இது எப்படி இருக்கு பாடுற, இது எப்படி இருக்கு பாடுற அப்படின்னு நான் பார்க்குறேன். அது ஒரு விஷயத்தை பார்த்து சந்தோஷப்படுறேன், அது ரசிக்கணும். பைக்கில் போய் அதை ரசிக்கிறதுனா அது ஒரு தனி டேஸ்ட்டு, அதுக்காக தான் நம்ம மெயிட் பைக் வாங்குறது. ஸோ வந்து பைக் வாங்குறது ஸ்பீடாக போகிறதுக்கோ இல்லை வந்து ரேஸ் ஓட்டுறதுக்கோ இல்லை, பைக் வாங்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக மட்டுமே தான். அது மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அந்த அட்வைஸை நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த சேனலில் நான் இதை தெரியப்படுத்துகிறேன். இப்போ இவ்வளோ தூரத்துக்கு ஃபுல்லாக மரம் தாங்க இருக்குது, வேறு லெவலில் ஃபுல்லாக மரம், மேலே மேகத்தையே மூடிடுச்சு வானத்தையே. இது போய்கிட்டே இருக்க இன்னும் எத்தனை கிலோமீட்டர் தெரியலையே.
இவங்க பாருங்க மலையை பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். மேலே மலையில் அப்படியே மேகம் ஒட்டிகிட்ருக்குது. அது மாதிரி இருக்கிற இடம் தான் அங்கே கூலிங்காக இருக்கும். இப்போ கொடைக்கானல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும், மலைக்கு மேலே மேகம் ஒட்டிகிட்ருக்கும். அங்கெல்லாம் செம்ம கூலிங்காக இருக்கும் மேலே இருக்கனால. பார்த்தாலே இப்போ மேலே போகணுன்னு இருக்குது. அந்த மலையை பார்த்தாலே மேலே போய் வேறு லெவலாக பண்ணணும் சொல்லி இந்த லெஃப்ட்டு தான் நினைக்கிறேன். இதுதானோ? ஆமாங்க இது தாங்க. ஐயோ இது இங்கே இருக்கவங்களா? அங்கே முன்னாடி போய் காட்டுறேன், நான் பார்த்துட்டேன். இது உள்ளே எப்படி போகிறது? ஸோ இந்த பக்கம் தாங்க வழி இருக்குது. பட் பைக்கு வந்து இங்கே விட முடியுமா? பைக்கெலாம் இங்கே விட்டு போக முடியாதுங்க. நான் அந்த அண்ணன்கிட்ட கேட்டு பார்ப்போம், அங்கே வண்டிக்கு விட்டுட்டு போகிறேன் பார்த்துக்கிறீங்களான்னு கேட்டு பார்ப்போமா. இங்கே வேறு கடையும் இல்லையே. பை அந்த பக்கம் இறங்குற வழி இருக்குங்க. ஐயோ பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்குது, வேறு லெவலாக இருந்துச்சு அந்த இடம் பார்க்க. அந்த அண்ணன்கிட்ட கேட்டாங்க வண்டியை விட்டுட்டு, நான் உள்ளே போய் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். சீட்டாஸ் ஃபைனலாக வந்தாச்சு. இப்போ வந்து நான் காட்ட போகிற இடம் வந்து ரொம்ப 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 அழகான இடம். ஏன்னா வந்து வேறு லெவலாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களே நான் இப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கல, பார்த்தாலே தெரியும். செம்மையாக இருக்குங்க. அங்கேருந்து வருது ஆலியார் டேம் சொல்லி, அந்த டேம்லேருந்து வர தண்ணி இது. அந்த டேம்லேருந்து இங்கே வந்து கரெக்டாக இங்கே வடிஞ்சு வேறு லெவலாக ஸ்டெப்ஸ் மாதிரி போகுது. செம்மையாக இருக்குது பார்த்தாலே தெரியுது. ஸோ இங்கே தான் இப்போ வந்து நம்ம குளித்து விளையாட போகிறோம். ஸோ வந்து வாங்க நான் அடுத்தடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்த இடத்துல வந்து ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து நானே ஆச்சரியமாயிட்டேன் கேட்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எஸ்கே அண்ணாவோட ரீசெண்டாக வந்த டான் மூவி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வேறு லெவலாக ஹிட்டாக போயிட்டுருக்குது படம். அந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹீரோயின் வந்து அந்த வலையில் கழட்டி கொடுக்கும்போது அந்த பசங்கள்கிட்ட அந்த ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அதை பாருங்கள், அவர் கல் எறிகிறது வந்து மொத கல்லுக்கு வந்து இலக்கு இல்லை, ரெண்டாவது கல்லுக்கு அதை தாண்டது இலக்குன்னு சொல்லி ஒரு டைலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இடம் அந்த அது எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்டி தாங்க. இந்த பிரிட்ஜில் தான் வந்து அதை எடுத்திருக்காங்க. பசங்கள் நின்று கல்லெறியிட வந்து அங்கே இருக்குது அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய மரம், அந்த இடத்துல தான் வந்து பசங்க கல்லெறியது தான். நானே கேட்டு ஷாக் ஆகிட்டேன், நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம், டவுனோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. வேறு லெவலாக இருக்குது இந்த இடமே. சரி வாங்க நான் அடுத்தடுத்து குளிக்கும் போது பார்க்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் நம்ம கிடச்ச ஃப்ரெண்டு, இந்த ஊருக்காரங்க தான் எல்லாருமே. இவங்ககிட்ட தான் விசாரித்தேன், இவங்க தான் சொன்னாங்களே எங்களுக்கு. ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் ப்ரோ. இவங்க தான் நமக்கு சொன்னாங்க இந்த இடத்துல வந்து இந்த ஷூட்டிங் நடந்திருக்கு, எல்லா விஷயமும் இவங்க தான் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நம்ம இவங்க கூட தான் இங்கே என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க நான் அடுத்தடுத்து வீடியோ காட்டுறேன். சீட்டாஸ் ஃபைனலாக வந்தாச்சு. நம்ம பாருங்கள், நான் வந்து உள்ளே வந்துட்டு இப்போ வந்து அடுத்து நான் குளிக்க தான் போகிறேன். இப்போ வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இவரை வந்து குளிக்க போகிறேன்னு தான் சொல்லிட்டுருக்காரு. இவரை கூப்பிட்டேன் ஃபஸ்ட்டு, வாங்க குளிக்கலாம்னு சொல்லி. என்ன சொன்னான்னா, நான் காலையில் குளிச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னாரு. இப்போ வந்து ஆறை பார்த்தோன்னு குளிக்கணும்னு தோணுது, சட்டை கழிச்சு எடுத்து வந்துட்டான்னு கேட்குறாரு. ஸோ வந்து இப்போ குளிக்க தான் போகிறோம். நான் அப்படியே குளிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு குளிக்கும் போது என்ன வீடியோ எடுக்க முடியாது, ஃபோன் வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் இல்லைங்க. அதனால் இவர் இங்கேருந்து என்ன வீடியோ எடுப்பார் பாருங்கள். போகலாம், ஒன்றும் இல்லைங்க, போகலாங்க. இல்லை இல்லை, ஆழமெல்லாம் இருக்காது, போகலாங்க. காது வைக்கிற இடம் இருக்காது, அப்படியே நீச்சல் அடித்து மறுபடியும் இங்கே வந்துடலாங்க. ஆ சரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன குளியல் போட்டாச்சு. இவர் வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்சவரும் இவரும் ரெண்டு பேர் தான் என்கிட்ட ஃபுல்லாக நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசி இந்த இடத்த பற்றி சொன்னாங்க. அப்புறம் வந்து இப்போ இவங்களாம் இப்போ வந்து டைவ் அடிக்க போகிறாங்க. அதை நான் வீடியோவில் கேப்சர் பண்ணி உங்களுக்கு நான் அடிக்கிறீங்கல்ல.
அதான் இவங்களே இப்போ டைவ் அடிக்க போகிறாங்க. நான் வீடியோ கேப்சர் பண்ணி அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆனால் செம்ம ஆழமாக இருக்குங்க. எனக்கு நான் உள்ளே போகிறேன், எனக்கு இது வரைக்கும் வந்து அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட்டு எல்லாமே அங்கே தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போவுமே திக்கு திக்குன்னு தான் இருக்குது, ஏன்னா கடைசி வீடியோ இதுக்கு முன்னாடி வச்சு இந்த ஹெல்மெட் என்ன ஆச்சுன்னு. ஸோ அங்கே வச்சுருக்கேன், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, எல்லாமே அங்கே தான் இருக்குது. ரைடிங் ஜாக்கெட்லேருந்து ஃபுல்லாக அங்கே தான் வச்சுருக்கேன், பிரச்சனை இல்லை, கண்ணுக்கு நேராக தான் இருக்குது. ஓகேங்க, இப்போ நான் அடுத்து ஒரு டைவ் அடிக்கிற வீடியோ நான் உங்களுக்கு காட்டேன். சரி சரி சரி, குதிங்க. கோட்டை சாமி தலைகீழாகத்தான் குதிப்பேன். சரியான டைவ் அடிச்சிட்டேன். ஆனால் அவர் போகிற இடம்லாம் சம்மாளங்க, எனக்கு கழுத்துக்கு மேலே போகுது. ஆனால் அவர் எப்படி போயிட்டு வந்துட்டார், என்னால் வர முடியாது அங்கெல்லாம் போனோம்னா, எனக்கு அவ்வளோவா ஸ்விம்மிங்லாம் தெரியாது. குதிங்க, நீங்கள் குதிங்க. இவரும் குதிக்கிறாரு. அடுத்து எல்லாருமே ஜாலியாக குதிக்கிறாங்க பாருங்க. இவர் வேற லெவலில் அடித்தார் ஸ்ட்ரைட்டாக. ஆனால் நம்ம மட்டும்தான் இங்கே பாருங்க, உள்ளே போயிட்டாருங்க அவரு, உள்ளே போயிட்டு வெளியே வராரு. வாங்க நம்ம சும்மா அங்கே போய் உட்காருவோம், இந்த இடத்துல உட்காரலாம், வேறு லெவலாக இருக்கும். தண்ணி அப்படியே போகிற இடம், ஆனால் செம்மையாக தள்ளுதுங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தேன், பயங்கரமாக தள்ளுது. ஃபோனை வச்சுட்டு உட்காரலாம், பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துட்டு இருக்கேன், இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐயோ, வேறு லெவலாக ஃபீலாக இருக்குது. ஆனால் வாட்டர் செம்ம கூலிங்காக இருக்குங்க. மைக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன், பயமாக இருக்குது. ஃபோன் கீன் உள்ளே விழுந்துருமோன்னு. திரும்ப என்ன பண்ணுறது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்தையும் காட்டணுன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். வேறு லெவல் கூலிங்காக இருக்குது. ஐயோ, வேணாம், தண்ணியில் கிணில விழுந்துற போகுது ஃபோன். அப்பா வெயில் இப்படி அடிக்குது. அவங்க ரெண்டு பேர் மேலே நிற்கிறாங்க, அடுத்து எப்படி டைவ் அடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே நின்றுட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். இங்கே நமக்குன்னு செஞ்சு வச்ச மாதிரி ஒரு இடம் இருக்கு உட்கார்றதுக்கு. ஆனால் ரொம்ப பயமாக இருக்குங்க, தண்ணியில் விழுந்துருமோன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், இங்கே பக்கத்துலேயே தண்ணி போயிட்டுருக்கு ஃபுல்லாக. அந்த ரிவர்லேருந்து வந்துட்டுருக்கு, அலையாறு டேம் சொல்லி அந்த டேம்லேருந்து வந்துட்டுருக்கு. வேறு லெவலாக இருக்குது ஃபோர்ஸ், தண்ணியோட ஃபோர்ஸ் பார்த்தாலே தெரியும். ஏய், செம்மையாக இருக்குது. அதான் வந்துட்டேன், இறங்கியாச்சு, குளிச்சாச்சு, வேறு லெவலாக என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ வந்து அவ்வளோதான், மேலே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போக வேண்டியதான். இருங்க, கீழே இறங்க முடியுதான்னு பார்க்குறேன். ஐயோ, இறங்கிட்டேன் எப்படியோ. நான் தனியாக வந்தால் இறங்கிடுவேன், தனியாக வந்தால் இறங்கிடுவேங்க. இந்த ஃபோனு கையில் எடுத்து வரனால தான் ரொம்ப இதாக இருக்குது. பாருங்க, வந்தாச்சு. கூலிங்காக இருக்கு தண்ணி, செம்ம கூலிங்காக இருக்கு. நம்ம உட்கார்ந்துருக்க இடம் ஓட்டி பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு. இது மாதிரி ஒரு இடத்த உட்கார்றதுக்கு எவ்வளோ பெரிய லக்கு, யோசிச்சு பாருங்க. ஐயோ, வேறு லெவலுங்க. நீங்கள் கிட்ஸை கூப்பிட்டு வாங்க, ரெண்டு வயசு குழந்தை இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, கூப்பிட்டு வாங்க, செம்ம சேஃபுங்க. ஆனால் கையில் பிடிச்சிக்கோங்க. இங்கே வராங்க ரெண்டு வயசு குழந்தை, அஞ்சு வயசு குழந்தைங்க எல்லாருமே இருக்காங்க இங்கே ஃபுல்லாக. நான் வந்து மைக் எடுத்து வரல, மைக்கில் தண்ணி பட்டுருச்சுன்னா அப்புறம் வந்து பிரச்சனை ஆகிடும், அதனால வந்து மைக் எடுத்து வரல. ஃபுல்லாக சின்ன சின்ன குழந்தைங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, பிரச்சனையே இல்லை, செம்ம சேஃப் இடம் வந்து. பாருங்கள், நான் எங்கே உட்காந்துருக்கேன் பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எங்கே உட்காந்துருக்கேன். இங்கே பாருங்கள், ரிவர் இப்படி தான் போகுது, வேற லெவலாக இருக்குது. இந்த ரிவர் அப்படியே கேரளாவுக்கு போதான். ஸோ செம்மையாக இருக்குது, நான் அப்படியே படுக்கலான்னு இருக்கு கொஞ்சம். வெயில் அடிக்குது, படுத்தா படுத்தா வெயில் அடிக்குது. வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட்டான இடம் இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளிச்சு முடிச்சு வெளியே வந்தாச்சு. என்னன்னா நம்ம ப்ரோ இருக்காரு பாருங்க, இங்கே இருக்காரு பாருங்க நம்ம ப்ரோ. இவர் வந்து வண்டியில் ஒரு ரவுண்டு தாங்க சொல்லி கேட்டார். சரி ஓகே, வண்டிலாம் வேறு லெவலாக இருக்குது, சரி கொடுத்தா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லி நமக்கும் இந்த இடத்துல நிறைய விஷயத்தை காமிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்மளோட புது சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ரவுண்டு கொடுக்கலான்னு சொல்லி அவன் முடிவு பண்ணியிருக்கேன். சரி போயிட்டு வாங்க, வெயிட் பண்ணுறேன். சரி அவர் போயிட்டு வர போகிறாரு, அவர் போயிட்டு வர்றாரு. அது வரைக்கும் நான் வந்து இங்கே தான் வெயிட் பண்ண போகிறேன். அடுத்து இந்த ஃப்ரெண்டும் இருக்காரு, இவருக்கும் அந்த ரவுண்டு கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா இங்கே ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டல் வந்து சாப்பிட்டாச்சு. என்னென்னா அங்கே குளித்தோம், செம்ம பசி. சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, நம்மளோட புது சப்ஸ்கிரைபர்ஸ், சும்மா ஒரு சின்னதாக ஒரு ட்ரீட் வைக்கலாம் சொல்லி கூட்டு வந்து எல்லாம் சாப்பிட்டாச்சு. லஞ்ச் முடிஞ்சிருச்சு, செம்ம என்ஜாய்மெண்ட். ஃபால் இந்த என்னங்க அது, இந்த அந்த இடம் பேர் என்ன, ஆனமலை. ஆனமலை, ஆனமலை அந்த ரிவர் வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ நிச்சயமாக நீங்களும் அங்கே வாங்க. சின்ன ரெண்டு வயசு குழந்தை கூட நீங்கள் கூட்டு வந்து அங்கே தைரியம் பண்ணிக்க வைக்கலாம். ஏன்னா வந்து அதை அடிச்சுட்டு போகிற மாதிரிலாம் இல்லை. வேலை ஒரு டைம் இருக்குது, அது வந்து ஏதோ ஒரு டைமில் மட்டும் வந்து அந்த இடத்துல வந்து தண்ணி ஸ்பீடாக இருக்கும், அது டேம் திறந்துட்டாங்கன்னா அந்த டைம் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். ஸோ வந்து என்னென்ன டைம் நான் கேட்டு உங்களுக்கு நான் அதை அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். ஸோ வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இங்கே இப்போ இப்போதுலேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், சி யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோ போகிறதுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.